அண்ணே பா சார் லைசென்ஸ் எடுங்க சார் அதுக்குதா சார் ஆர்டிவிஸ் போயிட்டு இருக்கேன் லைசென்ஸ் இல்லேன்னு சொல்றத இப்படின்னு சொல்லலாம் ஆ மேல் லைசென்ஸ் அப்ளை பண்றதுதா சார் போயிட்டு இருக்கேன் வேற மாதிரி இல்லையே சரி லைசென்ஸ் அப்ளை பண்ணலாமே பண்ணலாமா எப்படி சார் எப்படின்னா பரிவாகண்டா ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்லேயே எல்எல்ஆர் டிரைவிங் லைசன்ஸ்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் இவ்வளோ ஏன் டிரைவிங் லைசென்ஸ் ரினியூவல் பண்ணிக்கலாம் டிரைவிங் லைசன்ஸில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம் இதைத்தான் கான்டாக்ட்லெஸ் சர்வீஸ்னு சொல்கிறாங்க ஓ நீங்க சொல்றதை பார்த்தா அப்ப போன்ல எல்எல்ஆர் லைசன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் போல ஆமாப்பா எல்எல்ஆர் ஆதார் கார்டு இருந்தா ஒரு மாதிரியும் ஆதார் கார்டு இல்லைன்னா ஒரு மாதிரியும் அப்ளை பண்ணோம் இப்ப ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா ஆர்டி ஆஃபீஸ் போக தேவையே இல்லை பரிவாகன வெப்சைட்டில் போய்ட்டு நேமு ஏஜ்னு சில பேசிக் டீட்டெயில்ஸ் சொல்லி அப்ளிகேஷன் ஃபார்மாக ஃபில் பண்ணிடணும் அதுக்கப்புறம் சில டாக்குமெண்ட்ஸ் ஃபோட்டோ சைனு அப்லோட் பண்ண சொல்லணும் அதுவும் அப்லோட் பண்ணிட்டோம்னா நம்ம ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கோமோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துடுமா அந்த ஓடிபியை வச்சு நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மாக சப்மிட் பண்ணிடலாம் அந்த நம்பருக்கு பாஸ்வேர்டும் வந்துடும் அதை வச்சு நம்ம எல்லா டெஸ்ட்டும் எழுதி எல்லாரும் எடுத்துக்கலாம் எல்லாேர் எடுக்கிறதுக்கு இரநூறுவா ஆகும் சார் ரொம்ப சிம்பிளாக இருக்கேன் சார் அதான்ப்பா இப்போ ஆதார் இல்லைண்ணா தம்பி பேசிட்டிருக்கேன் இருக்கீங்க இல்லை அங்கிட்ட என்ன பார்த்துட்டு இருக்கீங்க சொல்றதை கேளுங்க இப்போ ஆதார் கார்டு இல்லைனா சேம் அதே தான் பேசிக் டீட்டெயில்ஸ் சொல்லு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு நம்மளோட மொபைல் நம்பர் கொடுத்துடணும் அதுக்கப்புறம் ஆர்டிஓஸ் போய் அங்கே எல்லாரும் டெஸ்ட் எழுதி எல்லாரும் எடுத்துக்கலாம் அது ஓகே சார் இப்போ எல்லாரும் எடுத்துட்டேன் அதை வச்சு எப்படி டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது நீங்க எல்லாரும் எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது ரெண்டு மாசம் ஆகுது ரெண்டு மாசம் ஆச்சா தம்பி எல்லாரும் எடுத்து ஒரு மாதத்துக்கு அப்புறமே நம்ம டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணலாம் பரிகாரம் வெப்சைட்டில் போய்ட்டு இளாலார் நம்பரும் டேட் ஆஃப் பர்தும் கொடுத்து அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா அவைலபிள் அப்பாயின்ட்மெண்ட் எடுத்துலாம் காமிக்கும் அதில் ஏதாச்சும் ஒரு டேட்டை செலக்ட் பண்ணிட்டு ஆர்டி ஆஃபீஸில் போய் எட்டு போட்டு காமிச்சு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் சிங்கிள் கிளாஸ் வெஹிக்கிள் பைக்கு மட்டும் தான் டிரைவிங் லைசென்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஐநூறுரூவா ஆகும் அதுவே டபுள் கிளாஸ் வெஹிக்கில் பைக்கு கார் ரெண்டுக்கு சேர்த்து எடுக்கிறீங்கன்னா ஆயரருவா ஆகும் சில பேர் ஹெவி லைசன்ஸ்லாம் எடுப்பாங்க ஹெவி லைசென்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஆயிரரூவா ஆகும் என்ன சார் சொல்கிறீங்க டிரைவிங் ஸ்கூல் மூலமாக போனால் காசு அதிகமாகுது இந்த வெப்சைட் மூலமாக பண்ணால் கம்மியாகுதே அப்போ நான் அந்த வெப்சைட்லேயே பண்ணிக்கிறேன் வரேன் சார் தம்பி தம்பி அந்த வெப்சைட்லையே நீங்கள் டிரைவிங் லைசென்ஸ் ரினிவல் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம் டிரைவிங் லைசன்ஸில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம் இப்போ பரிவாகன வெப்சைட்டில் போயிட்டு டிரைவிங் லைசென்ஸ் நம்பரும் டேட்டா ஆஃப் பர்துன்னு கொடுத்துட்டோம்னா நம்ம டிரைவிங் லைசன்ஸ் வந்துடும் அந்த டிரைவிங் லைசன்ஸ்லேயே போய் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள் டிரைவிங் லைசன்ஸில் எக்ஸ்பெரி டேட் இருக்கும் அந்த எக்ஸ்பெரி டேட் முடிஞ்சு ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் ரினியூவல் பண்ண போகிறீங்கன்னா வண்டி ஓட்டி காமிக்க தேவையில்லை அதுவே எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சு ஒரு வருஷம்க்கு அப்புறம் தான் நீங்கள் டிரைவிங் லைசென்ஸ் ரினியூவல் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக வண்டி ஓட்டி காமிக்கணும் ஆனால் சார் ஆர்டிஓ ஆஃபீஸ் போகாமையே எட்டு போட்டு காட்டாமையே டிரைவிங் லைசன்ஸ்லாம் எடுத்துக்கலாம்னு இடையில ஏதோ சொன்னாங்களே உண்மையா ஆமாம் தம்பி சென்டர் மோட்டார் வெஹிக்கல் ரூல்ஸ் படி டிரைவிங் ஸ்கூலில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க ஆனால் என்ன அந்த ட்ரைவிங் ஸ்கூல்ஸ்லாம் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு நிறையா இடம் இருக்கணும் அங்கே நிறைய பேர் வேலை கேட்கணும் அப்படின்னு சில ரூல்ஸ்லாம் போட்டனால அதேமாதிரி நடைமுறைக்கு வரல நாலு பின்னால் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது தம்பி வந்த எல்லாம் பாத்துட்டே இருக்க அங்கிட்டு பாத்துட்டே இருக்கீங்களா என்ன பிரச்சனை அதுவா சார் அந்த ரோட்டு பக்கம் ஏதோ ஃபுல்லா டிராஃபிக் ஜாம் போல டிராஃபிக் 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 ஜாமா ஐயோ இன்ஸ்பெக்டர் வர வந்துட்டாரு இன்னைக்கு செத்த நானு சார் உங்களை சஸ்பெண்ட் ஏதாவது பண்ணாங்கன்னா எத்தனை நாள் பண்ணுவாங்க உன்னை இலடார் மட்டும் போதாது லைசென்ஸ் எடுக்கிற நீ உன்னை வந்து வச்சுக்கிறேன் என்ன மாதிரி நீதியோடவும் நேர்மையோட இருக்கணும்